இல்லை, ரணதீரன் காலகட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க. ரணதீரன் வந்தோடனே சோழ பகுதியும் சேர்த்து பிடிச்சிட்றான், சேர பகுதியும் சேர்த்து பிடிச்சிட்றான். இது ரணதீரன் காலத்தில் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி பல்லவர்களோட அவங்க தான் வந்து 7ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்தால் பல்லவர்கள் பொற்காலம்னு எந்த வழிவில் சொல்லலாம்னா அது கலை வடிவில் சொல்லலாம். போரும் இதில் நிலப்பரப்பில் வந்து பாண்டியர்கள் தான் பெரிய அளவில் பிடிச்சிருக்காங்க. ரணதீரன் வந்தோடனே பல்லவர்களையும் தோக்கடித்து மேலே விரட்டிடுறான். சோழர் பகுதி முழுக்க வந்து பாண்டியர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நடக்கிற பதிவு இது. இல்லை, இருக்குது இருக்குது இருக்குது. இல்லை இல்லை, இந்த ஒரு இது ட்ரெய்லர், இது ட்ரெய்லர் தான். இல்லை, ட்ரெய்லரில் எல்லாமே சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இது. பல்லவர் பற்றியும் பதிவு இருக்குது, களப்பிரர்கள் பற்றியும் பதிவு இருக்குது, சேரர்கள் பற்றியும் பதிவு இருக்குது. ஆனால் இதோட மைய உயிர் வந்து பாண்டியர்கள். அதனால் பாண்டியர்களை பெருசாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தெளிவு கிடச்சிரும். கார்த்திக் கார்த்திக் ஒரு நிமிஷம், ஏய் வெளியில் கொஞ்சம் சைலன்ஸ் இருக்கு, டோர் க்ளோஸ், சைலன்ஸ், கதவு போடு. மனோகர் சொல்லுங்க. கார்த்திக் இல்லை, அதுதான் இதை ஒரு ஒரு பீரியடுக்கு ஒரு படத்துக்கு வந்து கமர்ஷியலாக எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு ஆர்ட் வடிவிலையும் வந்து உண்மையாக இருக்கணுங்க. சினிமா வந்து வெறும் வணிகமாக வண்டி பார்த்துட முடியாது. இல்லை, அது வந்து ஒரு ஆர்ட். இல்லை, இதை நான் புரிஞ்சுக்கிறதோட நான் தயாரிப்பாளர் புரிஞ்சுக்கிறார். இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஆர்ட் ஃபார்மும் இருக்குது. அதை வந்து எடுத்து மக்களுக்கு வந்து புரியாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இது வந்து அதே மாதிரி சினிமா வந்து காட்சி மொழி தான். அது வந்து வசனங்களால் கட்டமைக்கப்படலை, காட்சியால் கட்டமைக்கப்படுது. இந்த படம் பார்க்கும்போது அந்த வசனத்தை தாண்டி காட்சியை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், அந்த எமோஷன்ஸை வந்து புரிஞ்சிக்க முடியும். அதை தாண்டி இந்த மொழி வந்து தேவை. இது வந்து ஒரு ஆவணம் கிட்டத்தட்ட. வந்து இதை ஒரு மொழின்னு சொல்லாமல் ஆயிரக்கணக்கான வழக்கு இருந்த சொற்களை மீட்டு உருவாக்கம் பண்ணியிருக்கோம். அதுதான் இதோட அடிப்படை. இப்போ நம்ம இப்படி பேசியிருக்கோம் அப்படின்றது வந்து எங்கே பதிவு பண்ண முடியும்? நம்மளோட சொற்கள் அது நம்மக்கிட்ட எங்கே இருக்குது? இப்போ நம்ம எல்லாம் ஆங்கிலம் கலந்து பேசுகிறோம். நம்மளோட சொற்களை விட்டுட்டு நம்ம எங்கே போக போகிறோம்? சொற்கள் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாழ்வியலுக்கு சொல்லுது. அப்போ நம்ம இப்படி இப்படி இருந்திருக்கோன்றது வந்து மொழி வந்து ரொம்ப அடிப்படையாக இருக்குது. இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதே வந்து பத்திரிகையாளரோட கடமையாக தான் இருக்குது. அதை தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்கிறோம். மக்களை வந்து எஜுகேட் பண்ணி உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொழி தான் யாத்திசையோட உயிராகவே இருக்கும். இதுதான் வந்து அதுக்கான உண்மைத்தன்மையாகவே இருக்கும். சென்னை தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். அப்பா திருவாரூர், அம்மா விருதாச்சலம். இல்லை, இது வந்து தமிழர்களோட படம்ங்க. சோழர்களை பற்றி இது சோழன் பாண்டியன் சேரன் அப்படி இல்லை. இப்போ பாண்டியர்களை பற்றி நிறையா பதிவு வந்திருந்தா நான் சேரனை பற்றி எடுத்திருப்பேன். மூவேந்தர்களை பற்றி நிறையா பதிவு வந்திருந்தா நான் தொல்குடிகளுக்கு போயிருப்பேன். என்னை பொறுத்தவரை பதிவு பண்ணணும், நம்மளோட வரலாறை பதிவு பண்ணணும், அவ்வளோதான். இல்லை, இது வந்து யாரும் எழுதலை. நிறையான வரலாறு குறிப்புகள் இருக்குது, அதை வச்சு என்னோட கதை தான், அது கற்பனை கதை தான். இல்லை, இது வந்து 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நடக்கிறதுங்க. ஆனால் மொழியை வந்து ரீக்ரியேட் பண்ணும்போது நான் காப்பி இலக்கியங்களையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். அங்கேருந்து தான் இப்போது ஒருத்தன் வந்து என்ன சாப்பிட்டான், ஒருத்தன் எப்படி நடக்கிறான், ஒரு வீதி எப்படி இருக்குது, ஒரு அமைப்பு எப்படி இருக்குது, ஒரு பண்பாடு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நவகண்டம் கொடுக்கறத பற்றி ஒரு பதிவு ஒன்று இருக்கும். நவகண்டம்னா யாருன்னு யாருக்குமே தெரியல. இப்போ வந்து ஒரு அரசன் வந்து குறிப்பாக வந்து அரசர்கள் வந்து போர் பண்ண மாட்டாங்க. அரசர்கள் போர் பண்ணுறது வந்து கடைசி கட்டம்தான். தளபதி அவங்களே பண்ணுவாங்க. அந்த முடிவே முடியாத சூழலில் ஒரு அரசன் வந்து போருக்கு போகிறான் அப்படி இல்லைன்னா அரசன் வந்து நோய் வாய்ப்பட்டுறான் அப்படின்னா அந்த அரசன் வந்து போரில் வென்று ஜெயிக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு விசுவாசமாக இருக்கிறவங்க வந்து தன்னைத்தானே சுயபலி கொடுத்துப்பாங்க. அதுவுமே வந்து 8 வெவ்வேறு இடத்துல அறுத்துட்டு கடைசியாக கழுத்து அறுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான சடங்கு முறைகள்லாம் இங்கே இருந்தது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அப்போ இதோட தொடர்ச்சியாக வரும்போது நான் வந்து அதெல்லாம் பதிவு பண்ணுறேன். கொற்றவை பலி இருக்குது. கொற்றவையை இங்கே மறந்துட்டோம். காளியோட முன் வடிவம் வந்து கொற்றவை. கொற்றவை வழிபாட்டை வந்து திருப்பி நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். கல்யாண முறை, அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் எங்கேருந்து எடுக்க முடியும்னா இலக்கியத்துலேருந்து தான் எடுக்க முடியும். இலக்கியத்துலேருந்து எடுத்து அதை வந்து என்னோடய புனைவுக்கு நான் வந்து எவ்வளோ தூரம் அந்த திரைக்கதையில்
கட்டமைக்க முடியுமோ அந்த மாதிரி கட்டமைச்சு காட்சிப்படுத்துறேன். அவிலாம் கிடையாது, ஏறி இருங்க, நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அதை கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அழுக்கா இருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்காங்கன்றது தான் பார்க்கணும். இந்த முன்னோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சண்டை காட்சிகளுக்குள்ளே வருவாங்க, சரிங்களா? இப்போ தேவரடியார்கள் வந்து அந்த சண்டை காட்சிகளுக்குள்ளே இருக்க மாட்டான். இப்போ அந்த அரசனை வந்து நார்மலாக சபையில் இருக்கும்போது அவன் நாட்டில் இருக்கும்போது அவன் அழகாக தான் இருப்பான், சுத்தமாக தான் இருப்பான், குளிச்சு கொண்டு தான் இருப்பான். இது போர்க்காட்சிகளுக்குள்ளே வந்து பல பல காரணங்களை வழி போட்டு எப்படி காட்ட முடியும்? ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணா, உங்கள் ஆர்வம் நம் இயக்குனர் நம் படம் புரிகிறது, நன்றாக கைத்தறினீர்கள். அது ஒரு பத்திரிகையாளரோட கேள்வி, இது பத்திரிகையாளர் சந்திப்பு, அவங்க கேள்விக்கு இவங்க பதில் சொல்லும் போது நீங்க கைத்தட்ட கூடாது. இல்ல, அந்த மாதிரியான காட்சிகள் இல்ல, அது வந்து கதை பேசலைங்க. அந்த காலகட்டத்தை தான் வந்து கதை பேசுது. ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தேவரடியார்கள் கடவுளுக்கு இணையாக தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து பெரிய அளவில் சமூகத்தில் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க, கொண்டாடப்பட்டிருக்காங்க. அதை தான் பதிவு பண்ணியிருக்கோம். இல்லை, அதை தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது, நம்ம அந்த கதைக்குள்ளே போகல. நம்ம கதைக்குள்ளே ஏழாம் நூற்றாண்டில் எப்படி வாழ்வியல் இருந்ததை தான் பதிவு பண்ணியிருக்கோம். இல்லை, இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஒரு பெரிய போர் நடக்குது. ஆய்வு பார்க்காம இந்த பாண்டிய பேரரசு வந்து விஸ்தரிக்குது. அது வந்து சோழ நாட்டோட போர் பண்ணுது, சேரனோட போர் பண்ணுது, கர்நாடகனோட அந்த நிலப்பரப்போட போர் பண்ணுதுன்னு வச்சுப்போமே. இப்போது ரெண்டு பேரரசு போர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பேரரசுக்கு துணையாக வந்து சிற்றரசு, இனக்குழு, தொல்குடி எல்லாமே வருவாங்க. ஒரு பேரரசுனா அவன் ஒண்டி பண்ண மாட்டான், அவனுக்கு சப்போர்ட்டிங்காக வந்து நிறைய பேர் வருவாங்க. இல்லை இல்லை சொல்கிறேன், இப்போது இந்த பெரிய போர் நடக்கும் மீது, ரெண்டு பேரரசு மீது ஒரு பேரரசு வந்து வீழ்ந்து தான் ஆகணும், தோற்று தான் ஆகணும். இப்போ இந்த பேரரசு தோக்கும் மீது அது சர்வே பண்ணிக்கும், அது வந்து பெரிய எண்ணிக்கையில் இருக்கும். ஆனால் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு தொல்குடி வருதுன்னு வச்சுப்போமே, அது வந்து ஒரு 50,000 பேர் தான் அதோடய ஜனத்தொகையாக இருக்கும். அதில் ஒரு 30,000 பேர் சண்டைக்கு வர, 30,000 பேர் செத்துட்டாங்கன்னா மீதி இருக்கிற 20,000 பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இது வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும் மீது, இது இங்கே ஒன்றும் இல்லை, தமிழகத்தில் ஒண்டியில், இந்தியாவில் ஒண்டியில், உலகம் முழுக்க வந்து நாகரிகத்தில் செழுமையாக இருந்த கூட்டம் வந்து போரில் வீழ்ந்து நாடோடி சமூகமாக மாறியிருக்கு. அந்த மாதிரி தான் வந்து எயினர்களுமே எங்களை வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருப்போம். அந்த முன்கதையில் பார்த்தீங்கன்னா தெரியும், எயினர்கள் வந்து அயன் ஃபேக்டரி வச்சுருப்பான். அவன் வந்து வேலியர்னும் குறுந்தொகையிலேருந்து பதிவுலாம் இருக்குது. அப்போது எப்படி வந்து அவன் பாலை நிலத்தில் விரட்டப்படுறான், பாலை நிலத்து மனிதன், திருடன் சொல்கிறாங்க, வேட்டையாடி சமூகம்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து நம்ம தமிழகத்தில் வந்து எல்லாமே இருக்குது, எல்லா வளமும் இருக்குல்ல, அவன் ஏன் வளத்தை விட்டுட்டு ஒரு பாலை நிலத்துக்கு வர்றதுக்கான தேவை என்னவாக இருக்கும்னு யோசிக்கும் போது, அது வந்து போரில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்றது லாஜிக்கலாக ஓகே ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் அதை வச்சு கட்டமைச்சிருக்கோம். இல்லை, இது என்னென்னா, நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி படம் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது 10/11 இருக்கக்கூடாது, வித்தியாசமாக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சோங்க. அப்போ வந்து வரலாற்று கதைகள் வந்து அந்தளவுக்கு இல்லை, அதனால் வந்து வரலாற்று சார்ந்த ஒரு படத்தை பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கு அடிப்படை காரணம் வந்து நான் நிறையா, எனக்கு வரலாறு பிடிக்கும்னு வச்சுப்போம், நிறையா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். அது வந்து அதுக்கான விதையாக இருந்திருக்கலாம். அப்போ அதுலேருந்து அது வந்து உருவாகுது அந்த கதை. அதே மாதிரி இது பாண்டியர் காலகட்டத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னு நினைக்கும்போது, சோழர்கள் பற்றி குறிப்பாக நிறையா பதிவுகள்லாம் இருக்குது, நிறையா புரிதல் இருக்கா பாண்டியர்கள் பற்றினா அந்தளவுக்கு இல்லை. சரி, அப்போ பாண்டியர்களை வச்சு பண்ணலான்றது, அதான் சொல்கிறேன். இப்போ என்னோடய கதை காலத்துக்கு இடைக்காலம் இருக்கும்போது என்னோடய பொருளாதாரம் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறேன். அப்போ ரொம்ப முன்னாடி போனாலும் சிக்கல் இருக்குது, ரொம்ப பின்னாடி வந்தாலும் ஆர்ட்டு எல்லாத்துலேயுமே அந்த சிக்கல் இருக்குது. அப்போ இடைக்கால பாண்டியர்களை எடுத்தால் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இடைக்கால பாண்டியர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கதை வந்து முன்கதை பின்கதைன்னு நான் தொடர்ச்சியாக எழுதுறேன். அப்போ ரணதீர பாண்டியனை வச்சு எழுதும் போது தான் எனக்கு வந்து மற்ற கதைகளுமே வந்து சரியாக உக்காருது.
அதே மாதிரி அந்த காலகட்டம் வந்து என்னோட திரைக்கதைக்கு சரியாக பொருந்தது. அப்போ ரணதீர பாண்டியனோட வரலாறு படித்து பார்க்கும்போது அவன் வந்து தோல்வியே இல்லாத ஒரு மனிதனாக இருக்கான். அப்போ அவனை வச்சு எழுதும் போது அது வந்து ரொம்ப இன்னும் ஆப்டாக இருக்குது கதைக்கு. அதனால் ரணதீரன் பாண்டியன் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் ஒன்று. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இதுக்கான ஆய்வுகள் நாங்கள் பண்ணியிருப்போம். குறிப்பாக மாசோ விக்டர்னு ஒரு ஆய்வாளர் இருக்கார், அவரோட ஆய்வுகளை ரொம்ப அடிப்படையாக இந்த கதைக்களத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி நிறையா பேர்களை பார்த்தோம். அதே மாதிரி நிறையா பழங்குடிகளையும் போய் பார்த்தோம், அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நான் தேனி பக்கத்தில் போயிட்டு சில பழங்குடிகளை பார்க்கும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேன் கூட்டிலேருந்து தேன் எடுக்கிற ஒரு இதுதான் தெரியும், ஆனால் இன்னமும் அங்கே வந்து எப்படின்னா காட்டில் மாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடுகள் வந்து கண் போட்டு அந்த கண் வந்து உடனே இறக்குது வேட்டையாடப்படுது அப்படின்னா அந்த பால் மடி வந்து இது கட்டிக்கும், அந்த மடியிலேருந்து பாலை வந்து இறக்கிறதுக்காக அது போய் பாறையில் முட்டி அந்த பாலை வந்து வெளியில் கடத்தும். அந்த பழங்குடிகள் வந்து அந்த பாலை அடையாக மாறிடும், ரொம்ப திக்காக இருக்கும், சீம்பால் மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க, கட்டி அது அடையாயிடும். அந்த அடையை சேகரிக்கிறதுக்காக வந்து போவாங்க. இப்போ இதெல்லாம் நான் வந்து அவங்க கூட தேடி ட்ராவல் பண்ணும்போது எனக்கு சரி இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இதை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பதிவுகள்லாம் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி அது வந்து ஒரு நீண்ட பயணத்தை ஒரு எடிட்டாக பண்ணி உள்ள ஒரு கதைக்குள்ளே கொண்டு வந்து அந்த மாதிரி தான் பண்ண முடியுது. அது ஒரே ஒரே அப்புறம் ஒரே விஷயம் அவங்களும் வந்து ஒரு இனக்குழுங்க, நிறைய பேர் வருவாங்க, அது மாதிரி அங்கங்கே வந்துட்டு போவாங்க, சேரர்கள் வருவாங்க, அது மாதிரி ஆய் மன்னர்கள் வருவாங்க. அதெல்லாம் வந்து கதை பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் இல்லை 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 அது கிடையாது, அது கிடையாது. அப்புறம் இல்லை இது வந்து கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இருக்குங்க. இது வந்து 100% போய் சேர்ந்துடும் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியாது. ஆனால் இது அடிப்படையில் நாங்கள் ஏன் இதை கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறோன்னா, இது வந்து ஒரு ஆவணப்படுத்தணுன்றது எங்களுக்கு ஒரு எண்ணமாக இருக்குது. அதே மாதிரி இந்த முயற்சிகள் வரும்போது மாற்று சினிமா வளரும், அவனால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கான சப்டைட்டில்ஸும் கொடுக்குறோம், இப்போ சமகால தமிழ் விளக்கமும் கொடுக்குறோம், ஆங்கில விளக்கமும் கொடுக்குறோம். அதே மாதிரி இதை காட்சி ஊடகமாக தான் நாங்கள் கொண்டு போகிறோமே தவிர்த்துட்டு கான்வர்சேஷனாக கொண்டு போகல. அதே மாதிரி இதை பற்றி தொடர்ச்சியாக பேசி நீங்களாம் எழுதுறீங்க, தொடர்ச்சியாக இதை பற்றின ஒரு புரிதல் வரும்போது மக்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கும், 1000க்கு மேலே இருக்கலாம். தமிழ் செய்யுளுக்கே வந்து வரையுறை தேவைப்படுது, இந்த படத்துக்கு இது தேவைப்படுமான்னு கேட்குறேன், விளக்க உரை. இல்லை அதுதாங்க, இதை வந்து நீங்கள் சப்டைட்டில்ஸ் இல்லாமல் புரிஞ்சிக்க முடியாதுங்க, அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பீரியடுக்குள்ளே போகிறதுக்கு இது வந்து இப்போ ஒன்றும் இல்லை. அக்காப்ளேட்டோ படம் பார்த்தீங்கன்னா அதில் மாயன் லாங்குவேஜை தான் ரீக்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, மாயன் லாங்குவேஜ் இப்போ இல்லவே இல்லை. அப்போது ஆனால் அந்த படம் வந்து நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் வந்து ஒரு டிஸ்டர்பாக இல்லை. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து காட்சி மொழியில் நாங்கள் வந்து அமைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படத்தில் வந்து 1 மணி நேரம் சண்டை காட்சிகள் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சங்க மொழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். எயினர்கள்ன்ற பழக்கூடி இதை பேசியிருக்க மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் வந்து செந்தமிழில் தான் இருக்கும். இது வந்து ஒரு பதிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். மியூசிக் கேட்டு இல்லை இதுவும் வந்து முயற்சி பண்ணியிருக்கோம், ஆனால் 100% எல்லாமே பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியாதுங்க. எங்களால் முடிஞ்சால் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வல்லிசைன்னு சொல்கிற போர் இசைகளெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து லைவ் பண்ணி அதெல்லாம் கொம்பு மாட்டு கொம்பு அந்த சிவன் கொம்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி எங்களோட சக்திக்கு உட்பட்டதை நாங்கள் வந்து மறு உருவாக்கம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குறிப்பாக வந்து ட்ரைப்ஸ் பீப்புள் கிட்டெல்லாம் போயிட்டு அவங்க வோக்கல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை பின்னணி இசையாக வந்து சக்கரவர்த்தி பண்ணி கொடுத்தாரு. இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க, அந்த கத்துற மாதிரியான சில ஓசைகள்லாம் வரும், அதெல்லாம் போயிட்டு லைவாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அதை தாண்டியுமே சில சேலஞ்சஸ் எங்களுக்கு இருந்தது பொருளாதார அடிப்படையில். அந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் சில வெஸ்டர்ன்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்.
லண்டன் போனீங்களான்னு கேட்குறீங்க இல்லையா? ஆ, யூஎஸ் யூஎஸ்க்கு போகல, கூட பக்கெட்லேயே பண்ணிட்டு. கிபி ஆமாம், யாழி இல்லை, யாழி வந்து என்ன சொல்கிறேன், யாழி இருந்ததுக்கான சரியான வரலாற்று பதிவு இல்லைங்க, அதனால் நாங்கள் அதை பயன்படுத்தல. ஆமாம் ஆமாம், பரதநாட்டியம் இல்லைங்க, இல்லை இல்லை, அவங்க பரதநாட்டியம் ஆடலைங்க, அவங்க வந்து விரலியல் ஆட்டம்னு ஒன்று ஆடுறாங்க. பரதநாட்டியத்துக்கு முன்னாடி வந்து சதுரா இருந்தது, அதுக்கு முன்னாடி வந்து விரலியல் ஆட்டம், தாசி ஆட்டம், தேவரடியார் ஆட்டம்னு ஒன்று ஆடுவாங்க. அதோட முத்திரைகளையும் வந்து கோவில்களில் பார்த்து, இது தேவராட்டம் இல்லைங்க, தேவராட்டம் இல்லை, தேவராட்டம் இல்லை. அதாவது உங்களின் சந்தேகங்கள் கருத்துக்கள் ரொம்ப நியாயமான விஷயம். ஒரு நண்பர் சொன்னார், பழைய பாஷைகள் எப்படி புரியும், இது வந்து வணிகமாக வர்த்தகமாக மாறுமா, இது வந்து எப்படி ரிலேட் பண்ண முடியும், இது இந்த வருஷத்தில் எப்படி பண்ண முடியும், இது எல்லா கேள்விகளும் எல்லா சந்தேகங்களும் ரொம்பவும் நியாயமானவை. ஆனால் இதை மீறி ஒரு படத்தை எடுக்கும்போது முதலில் இந்த படம் நன்றாக வரும், இது ஜெயிக்கும், ஜெயிக்காவிட்டாலும் ஒரு ஒரு போர்லேயோ ஒரு ஓட்டப்பந்தயத்திலேயோ ஒரு ஒரு அறிஞர் சொன்னார், என்ன இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்தவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஓடி அவன் ஜெயிச்சிட்டான்னு, தோத்தவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜெயிக்கலனாலும் ஓடலான்னு, வேடிக்கை பார்த்தோன்னு எனக்கு பிடிக்காது அப்படின்னாரு. அது மாதிரி இந்த படம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாது என்ற விவாதத்தை மீறி இந்த கதை இது நிச்சயமாக வெற்றி பெறும், நான் முயற்சி செய்கிறேன் என்று முயற்சி செய்து நம்பிக்கை வைத்தவர் கணேஷ். ஒன்று, ரெண்டாவது, இது என் முயற்சி, நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எடுத்து தான் காமிக்க முடியும்னு எடுத்து காமிச்சு ப்ரூவ் பண்ணவர் இயக்குனர். இந்த படத்தை பார்த்து வணிக ரீதியாக படங்களை எடுத்து தஞ்சாவூர் உள்ளிட்ட தமிழகமெங்கும் பல தியேட்டர்களில் நடத்தி கொண்டிருக்கும் திரு சக்திவேலன் அவர்கள், இந்த படம் பார்த்து இந்த படம் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை வைத்தவர் சக்திவேலன். இதை மீறி என்றென்றும் தமிழ் சினிமாவில் இங்கே நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், உங்கள் பொறுப்பு உங்கள் கடமைன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரையும் அது தப்பு, இது யாருக்கும் பொறுப்பு கடமையே கிடையாது. பத்திரிகையாளர்கள் என்றென்றும் நல்ல விஷயங்களை ஆதரவு கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கொடுத்து கொண்டு இருப்பார்கள். அது வந்து என்றைக்குமே அவங்களுக்கு பெரியவர்கள் சின்னவர்கள் பாகுபாடு பத்திரிகையாளர்களுக்கு என்றைக்குமே கிடையாது. நல்ல ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா அவங்க பண்ணுவாங்க. அதே போல் இந்த ப்ராஜெக்ட் சிறுசாக ஆரம்பித்து இன்றைக்கி 8 மில்லியன் வியூஸ் மேலே வந்திருக்கு. பிசி ஸ்ரீராம் படம் பார்த்து இதை நான் அனுபவித்தேன், இதை நான் சொல்வதை விட நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார் விஜய் சேதுபதி. பிசி ஸ்ரீராம் உள்ளிட்ட 8 ஜாம்பவான்கள் இன்று சினிமாவில் இருக்கிறவர்கள் இந்த படத்தை நம்பி வெளியிட்டாங்க, இன்னைக்கு 8 மில்லியன் வியூஸ் போச்சு. இந்த படம் உங்கள் மீதும் படம் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கையில் 19ஆம் தேதி அன்னைக்கு ப்ரெஷ்ஷோ போடுறோம், நேரமும் இடமும் பின்னர் அறிவிக்கப்படும். வந்திருந்து ஆதரவு கொடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.